ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வாட்ஸ்அப்பில் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, அண்ணா என்னோடய கஸ்டமர் வந்து ஒரு 37 சைஸுக்கு உட்பட்டவங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராஸோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நான் எப்படி தைச்சாலும் அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது, இருந்தாலும் ஒரு மாதிரி டவுனாக காமிக்குது, ஒரு மாதிரி இறக்கமாக இருக்குது, அது எப்படி சரி பண்ணலான்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா கொஞ்சம் டைட் பண்ணோம்னா ஒரு மாதிரி இறுக்கமாயிருது, அப்படின்ற பட்சத்துக்கு அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது அவங்களுக்கு மட்டும் விளக்கம் சொல்லாமல் ஒரு பதிவாக போட்டோம்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அந்த டாட் பிடிக்கிறதுல ஒரு சின்ன மாற்றம் தான், அதாவது 28, 30, 32, 34 இந்த சைஸுக்கு கொஞ்சம் ஒரு மாற்றம் வரும். 36, 38, 40 அப்படிங்கிற சைஸுக்கு, 42 அப்படிங்கிற சைஸுக்கு ஒரு மாற்றம் வரும். 44, 46, 48, 50 அப்படிங்கிற சைஸுக்கு ஒரு மாற்றம் வரும். 28 சைஸ்லேருந்து 50 சைஸுக்கு உட்பட்டு ஒரு 3-3 மாற்றம் தான். அந்த டாட் பிடிக்கிறதுல ஒரு சின்ன சின்ன மாற்றம் வரும். இப்போ இந்த இடப்பட்ட சைஸ், அதாவது 36, 38, 40, 42 இந்த சைஸுக்கு உட்பட்டவங்களுக்கு இப்போ நான் ஒரு டாட் பிடிச்சு காமிக்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, அதாவது நார்மலாக அந்த சைஸுக்கு உட்பட்டவங்களுக்கு கிராஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற பட்சத்துக்கு அவங்க பாயிண்ட் அதிகமாக எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி நம்ம இப்போ பிடிக்க போகிற டாட் பார்த்து நீங்கள் தைச்சிங்கன்னா ஒரு மாதிரி கரெக்டாக பொத்துநாப்பில் இருக்கும், அதிக பாயிண்ட்டும் இருக்காது, இறக்கமும் காமிக்காது, கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த பாலூட்டுற தாய்மார்கள் இருக்காங்களே, அவங்க வந்து கொஞ்சம் அழுத்தம் இல்லாமல் போடணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்களோட அந்த கிராஸோட அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக துணி இருந்தால் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இது அவங்களுக்கும் பொருந்தும், இவங்களுக்கும் இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதோட மாற்றம் வந்து நீங்கள் தச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஃப்ரண்ட் பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ நீங்கள் நார்மலாக வெட்டுவீங்க இல்லையா, நம்ம மெத்தடில் நார்மலாக வெட்டுற மாதிரி வெட்டிக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்டில் தான் நம்ம வந்து சென்டர் டாட் பிடிப்போம், இந்த பெரிய டாட் பிடிப்போம் இல்லையா, அதை கரெக்டாக இப்படி மடிச்சுக்கோங்க. இது ரெண்டும் கரெக்டாக ஒன்றா வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம நார்மலாக இங்கே பார்த்தீங்கன்னா 1.5 பிடிப்போம், சாரி 1.25 பிடிப்போம், 1.25 இந்த மார்க் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துல 1.25 நல்லா பார்த்துக்கோங்க. 1.5னா இங்கேருந்து நம்ம 3 இன்ச்சு தான் நான் எப்பயும் நான் சொல்லுவேன் இல்லையா, 3 இன்ச்சு சொல்லுவேன். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3.5 வைங்க, 1.5 கூட்டிக்கோங்க, 3.5 நான் சொல்கிறேன், 3.5 நான் கொண்டு வந்திருக்கேன். 3.5 கொண்டு வரும்போது அந்த டாட்டோட வித்தியாசம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும், அந்த இடத்துல அதிகமான ஒரு லூஸ் கிடைக்கும் சரியா. அதே மாதிரி இப்போ அந்த ஊக்பட்டி பக்கம் பிடிக்கிற டாட், இந்த டாட் நம்ம எப்பயும் பிடிக்கிற மாதிரி இதை சென்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பிடிக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு டாட் பிடிக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஒரு அதிகமான லூஸ் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி 3வது டாட், இந்த பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த லூஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கிட்ட கரெக்டான அந்த 3வது டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த இடத்துல அந்த கேப் கரெக்டாக கிடைக்கும், அதை அப்படியே மேட்ச் பண்ணி 3வது டாட்டு நம்ம பிடிக்கிறோம். இப்போ 3வது டாட்டும் நான் பிடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஸை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு நல்லா தெரியும், அதாவது வித்தியாசம் தெரியும்னா அதிக லூஸ் கிடைக்கும். இந்த காட்டன் கிளாத்து, காட்டன் கிளாத்தாக இருந்தாலும் சரி, நார்மல் ஒரு கிரேப் சில்க் சாரீ இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் வளவளப்பாக இருக்கிற மெட்டீரியல் எது இருந்தாலும் சரி, இந்த லூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நான் கிராஸில் வேறு போட்டிருக்கிறேன். இப்போது இந்த ரெண்டு டாட்டை நான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள், அதாவது நம்ம 3 இன்ச்சில் பிடிக்கிற டாட்டுக்கும் 3.5 இன்ச்சில் பிடிக்கிற டாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இது தான். உங்களுக்கு வந்து கொஞ்சம் டவுன் ஆகாமல் கரெக்டாக இருக்கிறதுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த கிராஸ் பெல்ட்னு எடுத்திருக்கேன், உள்ள ஒரு லைனிங் கிளாத் நடத்துறேன்.
இந்த லைனிங் வந்து வெளியில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக லைனிங்க்கு மேலே ஒரிஜினல் பீஸ் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இன்னொரு ஒரிஜினல் பீஸ் வைக்கிறேன். இப்படி வைக்கும்போது அந்த லைனிங் வந்து உள்ளே போயிடும், வெளியில் தெரியாது. நம்ம சொன்ன மாதிரி எப்பயும் போல் அந்த 1.5 இன்ச் நான் பிடிக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கம் ஆப்போசிட் கீழே லைனிங் வச்சுருக்கேன், மேலே ஒரிஜினல் பீஸ் வச்சுருக்கேன், அதுக்கு மேலே இன்னொரு ஒரிஜினல் பீஸ் வைக்கிறேன். அப்போ தான் அந்த லைனிங் பீஸ் வந்து உள்ளே போகும். இப்போ ஒரு பீஸ்னு மட்டும் எடுத்து விட்டுட்டு அதில் ஓரத்தில் எஜ் தேயிலை போடுறேன். இப்போ அந்த தையல் கீழே போகிற மாதிரி வச்சுட்டு மேலே 1 இன்ச்சில் ஒரு தையல் போடுறேன். இப்போ இந்த பீஸ் ரெண்டையும் ஆப்போசிட் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரே மாதிரி லெவல் பண்ணிக்கிறோம். இந்த கிராஸ் பெல்ட்டு நம்ம எடுக்கும்போது பேக் வச்சு ஃப்ரண்ட்டோட கிராஸையும் வச்சுட்டு நமக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கலாம். அது நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். தைக்கிறதுக்கு முன்னாடி இது ரெண்டும் ஆப்போசிட், அதாவது ஒரே மாதிரி ஷேப் இருக்காங்கிறது பார்த்துக்கோங்க. ஆப்போசிட் ஆப்போசிட் வச்சு கட் பண்ணும்போது அந்த போட் பீஸ் வந்து கரெக்டாக தான் வரும். இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த சைடு இந்த ஊக்பட்டி பக்கம் தான் கரெக்டாக இருக்கணும். சைடில் வந்து முன்ன பின்னே இருந்துச்சுன்னா அது பிரச்சனை இல்லை, அதை நம்ம சைஸ் பண்ண தானே போகிறோம். இப்போது அந்த பெல்ட் பீஸை கீழே அந்த பீஸரை கீழே இறக்கிட்டு நம்ம தையல் போடுறோம். பிசரை கீழே இறக்கிட்டு ஃபஸ்ட்டு ஓரத்தையில் போடுறேன். இப்போ நான் இடத்தையில் போடுறேன். இப்போ நம்ம ஊக்பட்டி தைக்க போகிறோம். ஊக்பட்டி ஆல்ரெடி நம்ம ஒரு 5 இன்ச் அகலத்தில் பட்டி எவ்வளோ உயரமோ அதை அதோட ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த பிசுறு மடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இதை இப்படி மடிக்கிறதுக்கு பதில் கீழே கூட மடிச்சுக்கோங்க. கீழே கூட மடிச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த பிசுறு வந்து இன்னும் கொஞ்சம் க்ளீனாக வெளியில் தெரியாமல் நல்லா நீட்டாக இருக்கும். இந்த இருக்கு இல்லையா, இதை இப்படி கீழே மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சிட்டிங்கன்னா இன்னும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த இருக்கு இல்லையா, இதை இப்படி எடுத்து விடும்போது பார்த்திங்கன்னா இந்த இடம் நல்லா ஃபினிஷிங் ஆகிரும். ஆட்டோமேட்டிக்காக இங்கே மடித்து விட்டுறோமா, இங்கே மடித்து ஒரு தையல் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான்.
பிசிறு ரெண்டு பக்கம் வெளியில் தெரியாது. பக்கத்தில் ஒரு இடத்தில் போட்டுடுறேன். சைடில் ஆல்ரெடி நம்மளுக்கு இது வந்து கொஞ்சம் அதிகமான பீஸ் தான், தேவையில்லாம வெட்டிக்கலாம். தச்சுட்டு கடைசியில் வெட்டினாலும் சரி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ஊக்கப்பட்டி, ஊக்கப்பட்டி சிங்கிளாக வச்சாலே போதும், அதுவும் இதே மாதிரி உள்ளே கூடி மடிச்சுக்கோங்க, ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதை எப்படி எடுத்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு எஜ்ஜு தையல், இந்த பட்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு முக்கால் இன்ச்சு இருந்தால் போதும், மீதி எவ்வளோ இருக்கோ அதை உள்ளே தள்ளிட்டு சும்மா ரஃப்பாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி மடிச்சிங்கன்னா இந்த பட்டி வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வரும், கிராஸ் ஒரு மாதிரி வளைஞ்சிக்கிட்டெல்லாம் வராது, நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இந்த ரெண்டு பட்டியும் ஒரே மாதிரி இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. அதாவது நார்மல் பிடிக்கிற கிராஸுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், அந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தைக்கும் போது ஈஸியாக தெரியும். இந்த கிராஸோட அளவு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து நல்லா கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அந்த மாதிரி கிராஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி சரியாக இருக்கும். இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் தச்ச மெத்தடு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது 36, 38, 40, 42 சைஸுக்கு உட்பட்டவங்களுக்கு இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது போக 28, 30, 32, 34 இந்த சைஸுக்கு வந்து ஒரு சின்ன மாற்றம், அது தனியான ஒரு பதிவு போடுறேன். அதே மாதிரி 44, 46, 48, 50 அப்படிங்கிற சைஸுக்கும் கொஞ்சம் மாற்றம் வரும், ஒரு சின்ன சின்ன மாற்றம் தான். அந்த மாற்றங்கள் வந்து அவங்களோட கிராஸோட அளவு அதிகபட்சமாக இருக்கிற பட்சத்துக்கு உங்களுக்கு அதற்கு ஒரு அதுக்குண்டான தீர்வு கிடைக்கும். ஒரு மாதிரி டவுன் ஆகும், கரெக்டாக உங்களுக்கு அது எப்படி ஃபிட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும். அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது என்னோட கடமை. பாய்.